புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே சுவாமிஜியை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வி மலிச்சு பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவ ஆசீர்வாதம். பைரவா சமஜி, பொதுவாக சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்போதான் வாழ்க்கைனா என்னென்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சமஜி. இது இரண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய டாஸ்க் இல்லைங்களா? இது ரெண்டையும் பற்றி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நிறைய பேருக்கு வந்து கனவு இல்லம் கட்டணுங்கிற ஆசை இருக்கு. ஆனால் அதற்கான விஷயங்கள் செய்ய துவங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான தடைகள் வரும் சுவாமிஜி. இதுலேருந்து நாங்கள் எப்படி வெளியில் வருது, அதற்கு கால் பெருவிரல் ரேகை எப்படி உறுதுணையாக இருக்கும்? வீடாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஐதீகப்படியே நிலைப்படியே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது மூணு ஸ்தானம், ஒன்று குடும்பம், இன்னொன்று வீடு, இன்னொன்று குழந்தை பாக்கியம். இந்த மூணு தான் சொத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு செல்வங்கள்னு சொல்கிறோம். அதான் கிராமத்தில் சொல்கிற வார்த்தைகள் வந்து காசு சம்பாரித்து வைக்கிற இல்லையே பாவத்தை சம்பாரித்து வைக்காதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு குழந்தைகளுக்கு நல்ல அறிவு கொடுத்துட்டோம்னா அந்த அறிவு மூலியமாக மேலே வந்துடும், ஜெயிச்சிரும் அப்படிம்பாங்க. நான் கால் ராகி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிரக 9 கிரக பலமாக இருக்கணும்னு சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்கள். இந்த ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அல்லது நமக்கு ஏதாவது கர்மா இருந்தாலும் நம்ம அதிலிருந்து பாதிக்கப்பட மாட்டோம். ஈஸியாக நம்மளை வந்து நம்ம தப்பிச்சு வர்றதும் நம்மளை ஈஸியாக நம்மளை அதிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கக்கூடிய சக்தி அந்த 9 நவகிரகம், 27 நட்சத்திரம். இதில் முக்கியமாக இன்னொரு இடம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன, குலதெய்வம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வம் எங்காவது ஒரு கிராமத்தில் இருக்கும், ஒரு சிட்டிக்கு அவுட்ருக்கு வந்துடுவாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க வழிபாடு இல்லாமல். வழிபாடு ஸ்ட்ராங்கானு. எப்போவுமே ஒரு மனிதனுக்கு ஆதிக்கங்கிறது என்ன, குரு பலமாக இருக்கணும். குரு தான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து குரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு ஆணுக்கு வந்து புதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பெண்ணுக்கு புதன் அப்படிங்கிறது பெண் கிடைத்தால புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வீடு மனை, மனைங்கிறது பார்த்திங்கன்னா சில பேர் ஆரம்பிச்சிடுவாங்க பாதியிலேயே நிற்கும், பல வருடங்களாகவே அந்த மனை வேலை முடிக்க முடியாமல் இருப்பாங்க. அதே போல் சில பேர்த்துக்கு கல்யாணம் திருமணம் பார்த்திங்கன்னா கைகூடி வரும், கைகூடி வரும், எல்லாமே அமைச்சிருவாங்க, ட்ராப் ஆகிடும். இது மாதிரி 2 டைம் 3 டைம் ட்ராப் பண்ணதெல்லாம் நிறையா உண்டு. சில நபர்களுக்கு தாலி பாக்கியம், பெண்களுக்கு தாலி கழுத்தில் ஏறக்கூடிய பாக்கியம் இருக்கும், கல்யாணம் நிலைக்காது. அதாவது ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். வீடு மனை அப்படிங்கிறது பிரதானமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்தானமாக இருக்கக்கூடியது வீடு தான். எல்லா பிரிவுகளும் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து ஒரு வெளி தோற்றத்துக்கு தெரிகிற வந்து வீடு தான். சொந்த வீடு கட்டிட்டேன், சொந்த நிலம் வாங்கிட்டேன், சொந்த இடம் வாங்கிட்டேன், வீடு கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு. எப்போவுமே நவகிரகங்கள், அதே மாதிரி கோடுகளில் பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அது மாதிரி கஜ முகம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரேகையில் கால் ரேகையில் கஜ முகம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு மனிதனும் எதுவுமே தடை இல்லாமல் வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போகிறதுக்கு கால் ராகி பொறுத்தவரைக்கும் கஜமுகம். இந்த நாகமுகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் பார்த்தோன்னே சொல்லுவேன், என்ன ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆயிடுச்சுனாவே ஒரு பெண்ணுக்கு அதிகபட்சம் 23 வயதில் திருமணம் நடந்துடணும், ஒரு ஆணுக்கு அதிகபட்சம் 27 வயது திருமணம் நடந்துடணும். அது நடக்கலை தள்ளி போச்சு அப்படின்னாவே எல்லாமே பிரேக் ஆகிடும். அப்போ கஜமுகம் நாகமுகம் இந்த ரெண்டும் வந்து ராகியில் வரக்கூடிய அமைப்பு. இதில் ஏதாவது தோஷங்கள் இருக்கா, சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கிரக ரீதியாகவே பேசிக்காக மைனஸ் இருக்கும், சில பேர் வம்சத்தில் அபிவிருத்தி இல்லாமல் இருக்கும், ஒரு அபிவிருத்தி இல்லைன்னா கூட கல்யாணங்கள் எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே போயிட்டுருக்கும். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அதை நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறது, உங்கள் ராகி கொடுத்துட்டு அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக ஃபாலோ பண்ணுங்கன்னு. இந்த மனை திருமணம் அப்படிங்கிறத நவகிரகத்தை ஸ்ட்ராங் வழிபாடு ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். நீங்கள் டெய்லியும் போய் நவகிரகத்துக்கு வழிபாடு பண்ணுங்கிறல, அட்லீஸ்ட் ஒரு வியாழக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு நவகிரகத்துக்கு இருக்கக்கூடிய சிவன் கோயில், ஏதாவது ஒரு கோயிலில் நவகிரகத்துக்கு ஒரு 9 விளக்கு மட்டும் ஸ்ட்ராங்காக ஏற்றிட்டு வந்தால் குரு நவகிரகத்தில் குரு ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கனாவே எல்லா கிரகத்தையும் ஈஸியாக உள்ளே கொண்டு வந்துடலாம். அடுத்து 27 நட்சத்திரங்கள் ஸ்ட்ராங் ஆகிடும். இதுதான்
எல்லாத்துக்கும் நான் சொல்றது. அற்புதம் சமஞ்சிதான் சொல்வாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்வாங்க. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சமஞ்சி. சமஞ்சி, டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் அப்படின்னு சொல்ற மாதிரி வாங்குறவங்க சைட்லேயே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பில்டர் சைட்ல பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான வீழ்ச்சி பிஸ்னஸ்ல வந்து பார்த்திருக்காங்க, பில்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து என்ன தீர்வு சொல்வீங்க? கால் விரல் ரேகை வச்சு அவங்க வந்து இந்த ஃபீல்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா, சக்சஸ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத முன்கூட்டியே கணித்து சொல்ல முடியுமா சுவாமிஜி? நான் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் கருத்தை நான் முன்வைக்கிற விஷயம், எந்த ஜாதகத்திலும் இது பண்ணலாம், இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அது பண்ணக்கூடாது, அடுத்ததுக்கு போகணுங்கிறது கிடையாது. நான் சொல்கிற விஷயம், உங்கள் டைம் சரியாக இருந்தால் நீங்கள் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம், உங்கள் டைம் பேட் ஆகிட்டால் நீங்கள் பண்ணாத தவறுகளுக்கு பலிகடாயிட்டு இருப்பீங்க. இதுதான் என்னுடைய கருத்து நான் முன் வச்சிட்ருக்கேன். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், நல்லா போயிட்டுருக்குது, ஒரு 5 இயர்ஸ் பண்ணுறோம், 7 இயர்ஸ் பண்ணுறோம், நல்லா டாப்பில் போகிறோம், நம்ம கிரகத்தினுடைய சூழ்ச்சினால் கீழே விழுந்துடுறோம். அப்போது ஆரம்பிக்கிற போது நல்லா இருந்தோம், இப்போது ஏன் கெட்டு போயிட்டோம்? அப்போ அந்த தொழில் சரியில்லையா? தொழிலுங்கிறது வந்து எந்த தொழில், ரோட்டில் கடந்து மண் அள்ளி விற்றா கூட காசாகுன்னு சொல்லுவாங்க, பொண்ணாகுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஒரு 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 1000 ரூபா ஃபோனை வச்சுட்டு டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்குங்க, அத்தனை பேர் பார்க்கும். வெறும் 1000 ரூபா ஃபோனை திறக்கும் முதலீடு பண்ணியே, ஒரு லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணியே டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்க முடியாது, அத்தனை பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் பேசிக்கே டைம். உங்கள் டைம் சரியிருந்தால் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். அதுக்கு நான் சொல்கிற எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நேரத்தையும் கிரகத்தையும் பலமாக இருந்தால் எந்த தொழில் பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். அப்போது அது கட்டுமான தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு எந்தெந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ்ங்கிறது வந்து பல விதமான தொழில் இருக்குது. கிளாத்து, துணி, டெக்ஸ்டைல்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டுமானமாக இருந்தாலும் சரி, ஃபுட் ஐட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலுங்கிறது ஒரு 5 ஐட்டுக்குள்ளே வந்துடுது. அந்த விஷயத்துக்கும் நம்ம பண்ணுறது, நம்ம எப்போவுமே கிரகத்தை பலப்படுத்தி நம்ம மன நிம்மதியாக இருந்தால் நம்ம வேலை நல்லா செய்ய முடியும். மனம் கெட்டு போச்சு அப்படின்னா அதுதான் எல்லாத்துக்கும் ஜாதகம்னு சொல்கிறோம். நான் இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் 240 வகையான கோடுகள் இருக்குது. எல்லாத்துக்கும் சொல்கிறது பேசிக்கே, உங்கள் ரேகையை கொடுத்து அமர்ந்துக்குங்க. தொழிலுக்காகத்தான் வந்திருக்கீங்க, உடல் பாதிப்பில் இருக்கீங்க, குழந்தை பாக்கியம் இல்லை, மன அழுத்தத்தில் இருக்கீங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தையும் பிரித்து சொல்கிற போது அவங்களுடைய பாக்கியாதிபதி என்ன மைனஸ் இருக்குதோ அதுக்கு நான் பைரட் உத்தரவு வச்சு கேட்டுட்டு அதுக்கு தீர்வு கொடுக்குறேன். கால் ரேகைங்கிறது உங்கள் உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய அங்கந்தான் கால் ரேகை. அந்த கால் ரேகைங்கிறது துல்லியமாக தெளிவாக என்னால் கணிக்க முடியுங்கிறது அந்த இறைவனுடைய பைரவுடைய அருள். அற்புதம் சமஞ்சிருங்க. கால் ரேகை அப்படின்னு சொல்லும்போது அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, முகங்கள் சொன்னீங்க, எவ்வளோ விதமான முகங்கள் இருக்குது, அதனுடைய கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சமஞ்சி? 12 வகையான முகங்கள் இருக்குங்க. முகம் அப்படிங்கிறது 12 வகையான முகங்கள் அமைப்புன்னு சொல்கிறோம். கோமுகம், கருட முகம், கஜமுகம், வில்லு முகம், நாகமுகம் அப்படிமா. கோடுகள் பார்த்திங்கன்னா நாகக்கோடு, வில்லுக்கோடு, அத்திக்கோடு, சந்திரக்கோடு, இது மாதிரி வந்து 240 வகையான கோடுகள் இருக்குது. இப்போ 240 வகையான கோடுகள் எல்லாத்துக்கும் வருமானம் வராது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 60லிருந்து 110, 120. ஆனால் கோடுகள் விதங்கள் மாறும், விதங்கள் மாறும் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி உங்களுக்கு வர கோடுகள் வந்து அதே கோடுகள் எனக்கு வரும்னு சொல்லலாம், வராமையும் கூட போகலாம். ஆனால் 60 to 70, 80 வகையான கோடுகள் மஸ்ட் 100% அதில் இருந்தே தீரும். சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால் ரேகைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சின்ன விரலாக இருக்கும். இப்போ இந்த விரலுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோடுகள் ரொம்ப வந்து சின்னமாக நிறைய கோடுகள் வரும். அந்த கோடுகள் வச்சு தான் பலன். அதனால தான் எல்லாத்துக்குன்னு சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட், உங்கள் ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துக்குங்க. நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், பைரவர் நம்புங்க. இதை நான் இந்த சேலஞ்சு தான் எல்லாத்துக்குன்னு சொல்கிறது. எப்போவுமே ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், சாமி எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பிரச்சனை எங்கிட்ட சொல்லாதீங்க, எங்கிட்ட வாயை திறக்க வேண்டாம், அமைதியாக உட்காருங்க, என்னை பேச விடுங்க, நான் சொல்கிறது எஸ் நோங்கிறது மட்டும் ஆன்சர் கொடுத்துட்டே வாங்கன்னு சொல்லுவேன். சாமி நாங்கள் சொல்கிறோம், சொல்லுங்கள், இப்போ வேண்டாம், முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா, ஒரு கேள்வி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஜோதிடம். இது வந்து இன்றைக்கி நான் 19 வருடங்கள் முடிஞ்சிருச்சு, 5 பேர்த்துக்கு மேலே நான் பார்க்குறதில்ல, அது ஃபிக்ஸடாகவே இதுதான் என்னுடைய பிராத்தப்பமாக நான் வச்சுருக்கேன். அந்த கோடுகளை பொறுத்த வரைக்கும் பலன்கள், முகத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்பு. இப்போ நீங்கள் சரணியானால் இப்படித்தே இருப்பாங்கிறது அமைப்பு, அதுதான் முகன்னு சொல்கிறோம். கோடுகள்ங்கிறது உள்ளே வரக்கூடிய விதிகள், நிலைகள், இன்றைக்கி தன்மை எப்படி இருக்குங்கிறது தான். இன்றைக்கி அவங்களுடைய தாற்பயம் என்ன, எந்த அளவுக்கு லெவலில் இருந்துகிட்ருக்காங்க, எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அப்பே தீர்வு கொடுத்து இந்த கோவிலுக்கு போங்க, அல்லது இந்த வழிபாடு பண்ணுங்கன்னு அனுப்பிச்சுட்ருவேன். சில பேர்த்துக்குலாம் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு ஒரு கால்லெட் வச்சுருக்கேன், 100%ல் இன்றைக்கி இப்போ என் முன்னாடி வந்து உட்காந்துருக்க போது எவ்வளோ பர்சன்டேஜ் மைனஸ் இருக்குது, 50க்கு மேலே போயிட்டா என்ன பண்ணுறேன், என்னுடைய ப்ரேயர் கொண்டுட்டு போயிடுற, ஒரு நாள் டைம் எடுத்து அது தீர்வு கொடுக்குறேன், நல்லது நடக்குதும் அந்த பைரருடைய அருள். சமஜி, இப்போ வந்து குட்டியிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரை பார்த்தாலும் நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன், இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், மன அழுத்தம் அப்படின்னு இதே வார்த்தைகள் தான் திருப்பி திருப்பி ஒரு ஒருத்தரையும் சுற்றி வருது இல்லைங்களா சுவாமிஜி? இதற்கான தீர்வை நோக்கி நாங்கள் போகும்போது ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். உங்களுடைய அழகான யூடியூப் வீடியோஸை நான் பார்த்துருக்கேன் சுவாமிஜி. ஹீலிங் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் எங்களுக்காகவே கொடுத்துட்ருக்கீங்க. மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவதற்கான வழி ப்ளஸ் உங்கள் ஹீலிங் ரெண்டுமே சொல்லுங்கள்.
மன அழுத்தங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வியாதி ஆகிடுச்சுங்க. ஒரு குழந்தை கூட வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு போயிடுது. இன்றைக்கி ஒரு குழந்தைகிட்டேருந்து அந்த ஃபோனை பிடுங்கிட்டு அப்படின்னா அந்த குழந்தை ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா அப்செட் ஆகிடுது. அடிட்டு எல்லாமே எல்லாத்துக்கும் இன்றைக்கி அடிட்டு, நாம்ளும் அந்த மாதிரி தான் பழகிட்டோம். மன அழுத்தம், டிப்ரெஸ், தெளிவு, இந்த மூணு விஷயம் முகத்திலேயே தெரிஞ்சிடும் நமக்கு. நீங்கள் சரியாக இருக்கீங்க சரியாக இல்லை அப்படிங்கிறது நம்ம முகத்திலேயே தெரிஞ்சிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. எல்லாருமே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஏகப்பட்ட மன ரீதியாக லோடு எடுத்துக்கிறோம். ஏன் லோடு எடுத்துக்கிறோம்னா, இன்றைக்கி வாண்டட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி வேகங்கள், காலம் போகிற வேகம், நம்மளை நம்ம பலப்படுத்திக்கிறது பலவீனமாக இருக்குமாங்கிறத நம்மளை அனலைஸ் பண்ணுறதே இல்லை. 8 மணிக்கு சாப்பிட்றோமா, 2 தோசை பிச்சு உள்ளே போடுறோமா, தண்ணி குடிக்கிறோமா, பைக் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இந்த பேசின நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொருத்தருக்கும் தூக்கம் சரியாக இருக்கிறதில்ல. நான் இப்போ இந்த ஹீலிங் கிளாஸில் இப்போ கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, அதில் வர்றது பார்த்திங்கன்னா ஐடி பீப்புள் தான் ஜாஸ்தி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவன் சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து சார்ப்பு கண்ணை வந்து இப்படியே பார்த்து, மன சார்ப்பு எப்போவுமே வந்து ஒரு ஒரு ஒளி தான் நமக்கு வந்து பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட்வேரில் உட்காந்து ஐடி பீப்புள் எல்லாமே அந்த கம்பெனி ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவன் மூளை வந்து சார்பாக போகுது. அந்த ப்ராடுங்கிறது வர்றதில்ல, தெளிவு இருக்கிறதில்ல அவனுக்கு. நான் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறது 3 விதமாக சொல்லிகிட்ருக்கேன். ஒரு சில ஹீலிங் முறைகள் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், அங்கங்கே பாயிண்ட்ஸு சில அதை கொடுத்துட்ருக்கேன். உடம்பு வலி, மன வலி அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி மன வேதனைக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. பலம், பலவீனம் அப்படிங்கிறத நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரகங்கிறது, ஜாதகங்கிறது ஒரு விதமான விஷயம். இந்த ஹீலிங்கை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ நம்ம ரிலீஃப் கொண்டு வந்துடலாம் மைண்டை. ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு தியானம். நீங்கள் எல்லாத்தையுமே தியானம் ஒரு அரை மணி நேரம் பண்ணுங்கன்னா யாரும் பண்ணுறதில்லை. ஏன்னா அவங்கள ஒருநிலைப்படுத்திக்கவே முடியறதில்ல. நான் எப்போவுமே என்னை பார்க்க வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரேகையெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பயிற்சி நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு விஷயங்கள் ஹீல் பண்ணி ப்ளஸ் பண்ணி தான் அனுப்புகிறேன். நம்மளால் முடிஞ்ச ஒரு 10 நிமிஷம் நம்ம முன்னாடி வந்து உட்காடுறாங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலையும் தெளிவையும் படுத்துகிறோம். அந்த தெளிவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கிரகம் பலமாக இருக்கணும், ப்ளஸ் மைண்டும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா ஹீலிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், குழப்பம், இந்த 3 விஷயத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். ஒரு விளக்கு வீட்டில் ஏற்றி வச்சுட்டு 10 நிமிஷம் தியானத்தை கொண்டு போங்க. சில மூச்சு பயிற்சிகள் கற்றுங்க. என்னோடய யூடியூப்பில் மூச்சு சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் இருக்கும், அந்த பயிற்சிகளை கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டிங்கனாவே மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து கொஞ்சம் லோடு குறையும். எப்போவுமே தலை பாரம்னு சொல்கிறோம்ல, ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தலைவலி நிற்காமல் இருந்துட்டு இருக்கு. அந்த பாரத்தை குறைக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், ஆவி பிடிக்கிறோம் அல்லது வந்து தூங்குகிறோம். அதை ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களை நீங்கள் தெளிவாக இருக்க முடியும், பலமாக இருக்க முடியும். தெளிவுபடுத்திக்கங்க, பலமாக்கிக்கங்க. சமஜி, நீங்கள் தலைன்னு சொல்வது எனக்கு ஒரு சந்தேகம். நீங்கள் உங்களோட யூடியூப்லேயே நான் பார்த்துருக்கேன், உச்சந்தலையில் உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறவங்கள உச்சந்தலையில் வச்சு ஹீல் பண்ணுறீங்க, அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்களேன். உச்சி முதல் உள்ளாங்கள் வரைங்க. எப்பவுமே ஒரு விஷயங்கள் வந்து நம்ம யாருமே வந்து 3 விதமாக ப்ளஸ் பண்ணுவாங்க. நம்ம பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே தலையில் அப்படி கை வைப்பாங்க, இன்னொன்று அல்லது நெஞ்சில் கை வைப்பாங்க, அல்லது நம்ம குமிஞ்சோம்னா பின்னாடி முதுகில் இந்த இடத்துக்கு கை வைப்பாங்க. 3 பாயிண்ட் தான் மெயின் பாயிண்ட்டு உச்சி முதல் உள்ளாங்கள் வரை அப்படின்னு சொல்கிறது. அந்த உச்சியில் வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்க போகுது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஓப்பன், இதுதான் வந்து 7 சக்ராஸ் இருக்கு உடம்புல. 7 சக்ராஸ் வந்து என்னால் 100% எவ்வளோ டிப்ரெஸ் ஆகி வந்தானால 10 நிமிஷத்தில் நான் ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துட முடியும். அவன் டெத் கண்டிஷனில் வந்தானா கூட நாம்ளும் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்க முடியும். எப்போவுமே ஒரு விஷயம் வந்து அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, புல்லட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா போய்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. புல்லட் மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. எப்போவுமே ஒரு சில மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா வேலை எந்திரிச்சு பெட்டிலேருந்து எந்திரிக்கிறதுக்கு சோம்பேறி ஆகிடுவாங்க. எந்திரிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய உக்கரவே மாட்டாங்க. அது மாதிரி தான் நம்மளை நாம்ளே பலப்படுத்திக்கிறது. இங்கே நான் கொடுக்கக்கூடிய ஹீலிங் என்ன அப்படின்னா, ப்ரெஷர் என்ன அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு விஷயத்தை ஓப்பன் பண்ணி விட்டுறேன். மூளையில் சம்மந்தப்பட்ட விஷயம் பிரைட் ஆக்கிறது, தெளிவுபடுத்துறது இந்த இடம் தான். 1 செகண்ட் ப்ரெஸ் பண்ணாலும் அந்த 1 செகண்டில் அவனை புத்துணர்வாக்கிற முடியும். அதுதான் அந்த பயருடைய சக்தி. அது எப்பவுமே எனர்ஜி குறைச்சிக்காதீங்க. உடல் வலிமைங்கிறது ஃபுட்டு, எனர்ஜி, இதெல்லாமே. மன வலிமைங்கிறது நீங்கள் உருவாக்கக்கூடியது. இப்போ நான் உங்களுக்கு வாய் வார்த்தைகள் மூலமாக வலிமையாக கொடுத்து பேசலாம், அதை நீங்கள் ஸ்டெடியாக வச்சுக்கணும். ஒரு 1.5 மணி நேரம் நம்ம பேசுனதை கேட்டுட்டு ஸ்டெடியாக இருந்துட்டு ஒரு சின்ன விஷயங்கள் ஒரு ஃபோன் காலில் நெகட்டிவ் வரலாம். அப்போ அந்த பலத்தை இழந்துக்காதீங்க. எப்போவுமே தெளிவும் பலத்தை மைண்டை வச்சுக்கோங்க. ஹீலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் ஹீல் படுத்திக்கிறது. ஹீல் யுவர் மைண்ட், ஹீல் யுவர் பாடி, அதே என்னுடைய தாற்பயமே. சமஜி, பொதுவாக சொல்வாங்க மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு. அப்படிப்பட்ட உன்னதமான சேவையாக நீங்கள் துவங்கியது தான் பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர். அதனை குறித்து நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள் சுவாமிஜி.
பைரவா ஃபவுண்டேஷனுங்கிற 2003-2004 ஸ்டார்ட் பண்ணேன். 2003 வந்து அதுக்கு பிள்ளையார் சொல்லி போகிறேன். 2004 அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். கடந்த இன்றைக்கி வந்து 20 வருடங்கள் நெருங்கிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்ல வரலாம். அதில் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது மக்கள்கிட்டருந்து வர்றது மக்களுக்கே போய் சேரணும்னு ஆரம்பித்தது தான் அந்த பைரவா ஃபவுண்டேஷன். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய கேன்சர், அந்த கேன்சருங்கிற வியாதியை பார்த்திங்கன்னா பைரவா ஹெல்த் கேர்னு ஒரு பைரவா ஃபவுண்டேஷனுக்கு கீழே கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் வந்து டாக்டர்ஸ் ஒரு 3-4 டாக்டர்ஸு ரொம்ப கைராசியான டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள வந்து சந்திக்கிறாங்க, மெடிசன் எடுக்கிறாங்க. மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் என்னை வந்து சந்திச்சுட்டு ஹீலிங் பிளஸ்ஸிங் வாங்குறாங்க. முடியாது, சாப்பிட முடியாத லெவலில் இருந்தால் கூட அந்த டாக்டர் கொடுக்குற மருந்து நல்லா ஒர்க் ஆகுது. நான் கொடுக்குற ஹீலிங் ஒரு பலத்தை கொடுக்குது. நல்லா சாப்பிட்றாங்க. 10 வருடம் 15 வருடம் உயரோடு இருக்கவங்களும் நிறைய இருந்துட்டுருக்காங்க. அது அவனுடைய சக்தி. அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது என்னுடைய வில்லேஜுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி எஜுகேஷன், இந்த 3 விஷயங்கள் பிரதானப்படுத்திகிட்ருக்கேன். ஹெல்த்து, மன ரீதியாக படிப்புக்கு என்னால் முடிஞ்ச என்னுடைய வில்லேஜுக்கு உதவிகள், இந்த 3 விஷயம் தான் பைரவா ஃபவுண்டேஷன் கீழே பண்ணிகிட்ருக்கேன். இது இறைவனுடைய சக்தி செயல்தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட வெற்றிகரமாக இன்றைக்கி இத்தனை வருடங்கள் இவ்வளோ குழந்தைகளை வச்சு காப்பாற்றிக்கிட்டு கொண்டுட்டு வரதுங்கிறது அது நான் என் கையில் ஒன்றும் இல்லை, பைரவருடைய அருளும் உங்களுடைய ஆதரவும் தான். சுவாமிஜி, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க. ஆனால் நான், எனது, எனக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கலிகாலத்தில் நாம், நமது, நமக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து எங்களுக்கு கிடைத்த பைரவர் கொடுத்த மிகப்பெரிய வரம் தான் நீங்கள் அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி. இந்த தாட் வர்றதே இந்த காலத்தில் ப்ராக்டிக்கலாக யோசிச்சாக்க மிகப்பெரிய விஷயம்தான். உங்களால் விளக்கேற்றப்பட்ட குடும்பங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. கல்வி ஒளி ஏற்றப்பட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. குறிப்பாக உடல் ஆரோக்கியம் கிடைத்த நிறைய மக்கள் வந்து நன்றி உணர்ச்சியோடு நம்ம நிகழ்ச்சியை பார்த்து சுவாமிஜி நன்றின்னு உங்களுக்கு இத்தனை நேரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க சுவாமிஜி. அடுத்ததான் நம்ம பேச வேண்டியது ஏசியாஸ் பிகஸ்ட், 33 அடி உயர பிரம்மாண்டமான பைரவர் திருக்கோயில், அதனை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி. பைரவ பீடம், ஒரு பைரவா பைரவான் மூச்சுக்கு மூச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு கோவில் ஒன்று ஆரம்பிக்கலாம், கட்டலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அது ஒரு சின்ன விஷயமா தான் ஆரம்பித்தோம். ஒரு குளத்துக்கு எப்படி ஒரு தாமரை பூ பூத்து மலர்ந்ததோ அது மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பூ மொட்டாக ஆரம்பித்தது இன்னைக்கு வந்து மலர்ந்துக்கிட்டு அந்த குளத்துக்கு அழகு சேர்த்துற மாதிரி அந்த இடத்துல ரொம்ப மிக பிரம்மாண்டமான 33 அடியில் சில நிறைவப்பட்டு 125 அடி நீள மண்டபம், வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் இப்போ அந்த உதவி நாடி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னால் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் கொடுத்தா வாங்கிட்டு இருந்தேன். நானாக கேட்கல, சரி பார்க்குறாங்க கட்டுறாங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு. அந்த பைரவாங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய சொர்ணாகர்ஷ்ண பைரவருங்கிறது, சொர்ணத்தை அள்ளி கொடுப்பான். உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய கெட்ட தோஷங்கள் இருந்தாலும் விளைக்கக்கூடிய சக்தி சிவனுடைய இன்னொரு அவதாரத்தில் இருக்கக்கூடியதாக சொர்ணகர்ஷ்ண பைரவர். சொர்ணம்ங்கிறது செல்வம், ஆக்ரோஷம், உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய கெட்ட சக்தி இருந்தாலும் விளக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு. அதனால் பைரவர் கெட்டியாக பிடிங்க, பைரவருக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமாக வேலைப்பாடுகளோட 64 பைரவர்கள் வேலைகளோட ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்ருக்கு. அது உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அருமை சுவாமிஜி, அதாவது நாங்கள் யூடியூப்லேயும் பார்த்தோம், நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக முட்டை விழுந்த மலர் மாதிரி பார்க்கவே காண கண் கோடி வேண்டும்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த திருக்கோயில். எங்களையும் உங்களுடைய மிகப்பெரிய பணியில் கொஞ்சோண்டு இணைச்சிக்கணும் அப்படின்னாக்க என்ன சுவாமிஜி பண்ணணும்? இல்லை, அது எல்லாருமே இணைச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒவ்வொன்றும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம். இப்போ கூட வந்து கோவில் வேலை கிட்டத்தட்ட அப்படியே ஸ்லோவாக நடந்துட்டுருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறேன்னா, வரக்கூடிய அஷ்டமி பூஜை பெருசாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சலோகத்தில் பைரவர் ஸ்டாச்சு 5 அடியில் பைரவா ஃபீட் ஸ்டாச்சு வந்து பஞ்சலோகத்தில் கிட்டத்தட்ட 850 கிலோ எடை கொண்ட வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக நடந்துகிட்ருக்கு. வேலை முடிகிற ஓரத்தில் இருக்குது. அதுக்கு உங்களால் பங்களிப்பு, அதாவது அந்த கோவில் வேலை நடந்துகிட்ருக்கு. அங்கே அஷ்டமி பூஜைக்காக கூடி விரைவில் அஷ்டமி பூஜை, அடுத்த நேற்றுக்கு அஷ்டமி, லாஸ்ட் வீக் அஷ்டமின்னு நினைக்கிறேன், முடிச்சுட்டு ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக அந்த அதுக்கு பங்களிப்பாக இருந்தாலும் சரி, இந்த ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். எப்போவுமே கடவுளுக்கும் தெய்வத்துக்கும் கோவிலுக்கு பண்ணுறது, அதில் என்ன தாற்பரியம், என்ன புண்ணியம் அப்படின்னா, ஒரு கோவிலுக்கு 4 செங்கல் நாம் வாங்கி கொடுத்துறோம். அந்த செங்கல் அந்த கோவிலில் இருக்கிற போது நாளைக்கு 100,000 பேரை வந்து கையெடுத்து கும்புற போது அந்த புண்ணியம் உங்களுக்கு சேருங்கிறதா இதுக்கு. அதனால தான் வந்து கோவிலுக்கு நிறையா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. கோவிலுங்கிறது வந்து எப்போவுமே அழியா சொத்து, அழியா இடம். அந்த கோவிலுக்கு பண்ணுறதுனால நம்ம 100,000 பேர் நாளைக்கு வந்து தரிசனம் பண்ணுற போது, கையெடுத்து கும்பிட்ற போது பார்த்திங்கன்னா அந்த பாக்கியம்
அது நமக்கு சேரும், நம்மளுடைய வம்சத்துக்கு சேரும், புண்ணியமாக இருக்குங்கிறது தான். அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது, உன்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள், பைரவுடைய அருள் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது நாளைக்கு நாங்கள் வாழப்போகிற வெற்றி வாழ்க்கைக்கான இன்றைய வாய்ப்பு அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி. சுவாமிஜி, அடுத்ததாக கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே வெற்றி வாழ்க்கையை வாழ முடியுங்க, அதற்கு உறுதுணையாக இருப்பது தான் மண் விளக்கு பூஜை. அதனை குறித்து சொல்லுங்கள் சுவாமிஜி. ரொம்ப சின்ன விஷயமா தாங்க இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்தேன். நான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் பண்ணுங்க, அவ்வளோதான். இது வந்து வேறு எதுவுமே இதில் தாற்பரியம் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் கோயிலுக்கு போங்கட்டு அப்படின்னா யாரும் போகக்கூடிய நேரம் இல்லை சாமின்னு தான் சொல்கிறீங்க. கரெக்டான வார்த்தை தான் இன்றைக்கி ஓடுற ஓட்டத்துக்கு. வீட்டில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் 5:30 ஒரு மண் விளக்கு பொறுத்துங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு 10 ரூபா செலவு பண்ணுங்கள். ஒரு மண் விளக்கு பொறுத்திட்டு கண்ணம்மாடி ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய், இது இந்த நாமத்தை ஜபத்தை 1008 முறை ஜபம் பண்ணுங்கள். ஒரு அதிகபட்சம் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறவங்களுக்கு ஒரு 50 நிமிஷம் எடுக்கலாம், 40 நிமிஷம் to 50 நிமிஷம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம், 3 வாரம் முடிகிற வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. அந்த மந்திரங்கள் உச்சாடனங்கள் உள்ள மைண்டுக்குள்ளே ஏறிக்கிட்டே தான் இருக்கும். 4வது வாரம் உணர்வீங்க, 5வது வாரம் பைரவர் காட்சி கொடுத்தலாம் நிறையா உண்டு. சாமி இன்னைக்கு பைரவரே தோன்றி வந்திருந்தார்னு சாமின்னு சொல்லுவாங்க. இதையும் உணர்வுபூர்வமாக செய்தால் அது நமக்கு சங்கல்பம் வெற்றி பெறும். இதுதான் ஆன்மீகத்தினுடைய பேசிக் தாற்பரியமே. அது உணர்வுபூர்வமாக எதையும் செய்யுங்க, நீங்களே வெற்றியாளர் ஆகுவீங்க. மண்வளக்கு ஒரு 10 நிமிஷம் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக உங்களுக்கே தெரியும், 100,000,000 பேர் இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம இந்தியாவோட இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போயிருக்காங்க பாருங்கள். அது அத்தனை பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு செவ்வாய்க்கிழம மட்டும் இந்தியா உலகம் பூரா 600,000 பேர் இதை பண்ணுறாங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அவ்வளோ பேர் இது ஒரு தாற்பரியமாக இருந்துகிட்ருக்கு. பைரவுடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மண்வளக்கு பூஜை பண்ணுவீங்க நம்புகிறேன். நிச்சயமா சமஜி, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு பிரார்த்தனைக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க சுவாமிஜி. மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வி மகிழ்ச்சி பங்கட்டம். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம். பைரவா புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.